ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ வெல்கம் டு ஃபிசிக்ஸ் வித் ஏகேஜி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு எஸ்கேவ் ஸ்பீடு இது லெவன்த்து ஸ்டாண்டர்டோட கிராவிடேஷன் இருக்குது இல்லைங்களா இந்த டாப்பிக்கோட ஒரு சப் டாபிக் தான் அப்போ எஸ்கேவ் ஸ்பீடனால் என்னென்னு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இது ஒரு ஆப்ஜெக்டு டெஸ்டர் இந்த டெஸ்டரை நான் தூக்கிப் போடுறேன் மறுபடியும் எங்கே வருது கீழே கீழேனா வருது அப்போ இது மேலே போய்ட்டு கீழே வரதுக்கு காரணம் என்னன்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஓகேவா இப்போ இந்த பெண் இருக்குல்லையா இந்த பெண்ணை தூக்கி போட்டாலும் மறுபடியும் எங்கே வருது கீழே தான் வருது அப்போ இந்த ஆப்ஜெக்ட்ஸு இன்னும் ஆகலைன்னா இந்த எர்த்தை விட்டு எஸ்கேப் ஆகலை இந்த எர்த்தை விட்டு வெளியே போகல அப்போ எப்போ வெளியே போகும் இதே வந்து ஒரு ராக்கெட் இருக்குதுப்பா இதான் வந்து எர்த்து இந்த எர்த்தோட ரேடியஸ் ஆரி எர்த்தோடைய ரேடியஸுன்னு ஆரி இதுக்கு என்ன இருக்குன்னா எர்த்துக்கு ஓசோன் லேயர் இருக்கு இல்லையா நம்ம அதுதான் அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம் இதுதான் அட்மாஸ்பியர் இதுங்கெல்லாம் என்ன இருக்குது ஏர் இருக்குது அட்மாஸ்பியர் இங்கே ராக்கெட் இருக்குது திஸ் இஸ் அ ராக்கெட் இந்த ராக்கெட் என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து நம்மளுக்கு மூணுக்கு அனுப்பணும் எங்கேருந்து எர்த்துலேருந்து மூணுக்கு அனுப்பணும் அப்போ எர்த்துலேருந்து மூணுக்கு அனுப்பணும்னா இதோடய அட்மாஸ்பியர்லேருந்து என்ன ஆகும் எஸ்கேப் ஆகணும் அந்த கொடுக்குற ஸ்பீடு தான் நம்ம என்ன சொல்லலாம் எஸ்கே ஸ்பீடு இந்த சாக்கை நான் இப்படி தூக்கி போட்டோன்னே மேலே மூணுக்கு போய்டுமா போகாது இல்லையா அப்போ நம்ம கொடுக்குற ஸ்பீடு சரி இந்த இடத்தோட அட்ராக்ஷனுக்கு அகைனஸ்டாக என்ன ஆகும் வெளியே போயிடணும் அப்போ அந்த கொடுக்குற ஸ்பீடு தான் நம்ம என்ன சொல்லுவோம் எஸ்கே ஸ்பீடு அப்போ நான் இனிஷியலாக ஒரு ஸ்பீடு கொடுக்குறேன் அந்த இனிஷியல் ஸ்பீடு தான் என்னது எஸ்கே ஸ்பீடு அந்த இனிஷியல் ஸ்பீடு வந்து இந்த அட்ராக்ஷனோட கிரேட்டர் இருந்தால் ஆகும் வெளியே போய்டும் ஓகேவா அப்போ ஃபஸ்ட் இனிஷியல் எனர்ஜி உருவாகும் இது இஸ் அ இனிஷியல் எனர்ஜி இங்கே வெளியே வருது இல்லையா இட் இஸ் அ ஃபைனல் எனர்ஜி ப்ராக்கெட் இங்கே வருதுன்னு எடுத்துக்கலாம் அப்போ இங்கே இருக்கிறப்ப இதுதான் அது ஃபைனல் எனர்ஜி இந்த இனிஷியல் எனர்ஜி எதுக்கு ஈக்குவல் இங்கே இருக்கிற ஃபைனல் எனர்ஜிக்கு ஈக்குவல் திஸ் இஸ் அ லா ஆஃப் டோட்டல் எனர்ஜி ஆஃப் கன்சர்வேஷன் லா ஆஃப் டோட்டல் எனர்ஜி ஆஃப் கன்சர்வேஷன் ஓகேவா அப்போ இந்த இனிஷியல் எனர்ஜி நம்ம கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸோ இனிஷ் எனர்ஜி அப்போ எனர்ஜி என்றப்ப இங்கே ரெண்டு இருக்குது இந்த ஆப்ஜெக்ட் என்ன இருக்குன்னா மாஸ் இருக்குது ஆப்ஜெக்ட் என்ன இருக்குது மாஸ் இருக்குது அண்டு இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போகுது இல்லையா அதுக்கு வெலாசிட்டி இருக்குது அப்போ என்ன உருவாகுங்க கைனடிக் எனர்ஜி உருவாகும் என்ன உருவாகும் கைனடிக் எனர்ஜி உருவாகும் இது இது கிரவுண்ட்லேயே இருக்காது கொஞ்சம் மேலே போகும் அப்படின்னா என்ன உருவாகும் பொட்டாசியல் எனர்ஜி உருவாகும் இன்னும் உருவாகும் பொட்டான்சியல் எனர்ஜி உருவாகும் இந்த ரெண்டுமே ஆட் பண்ண தான் டோட்டல் எனர்ஜி ஓகேவா அப்போ டோட்டல் இனிஷியல் எனர்ஜி த இ ஆஃப் ஐஸ் இக்குவல் டு என்ன பவர்னோ த இக்கேன்னு போட்டுக்கிறேன் கையெண்டிக் எனர்ஜி அண்டு பொட்டான்சியல் எனர்ஜி ஓகேவா கைனடிக் எனர்ஜி அண்டு பொட்டான்சியல் எனர்ஜி அப்போ கயெண்டிக் எனர்ஜியோடய ஃபார்ம்ல என்ன ஒன் பை டூ வி ஸ்கொயர் ஒன் பை டூ வி ஸ்கொயர் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எங்கே இருக்குன்னா எடுத்தோட சர்ஃபேஸில் இருக்கு இல்லையா அப்போ இதுக்கு நடுவில் உருவாகுற பொட்டான்சியல் எனர்ஜி

இந்த வி வந்து நான் இனிஷியலாக கொடுக்கறதுனால இது இனிஷியல் என்னது இனிஷியல் ஸ்பீடு அப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இனிஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ ஃபைனல் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம் அப்போ ஃபைனல் எனர்ஜி ஃபைனல் எனர்ஜி இந்த ஃபைனல் எனர்ஜி என்றப்ப என்ன சிம்பிள் இஎஃப் இஎஃப் ஃபைனல் எனர்ஜி அதே போல் என்ன பண்ணோம் கைனடிக் எனர்ஜி இருக்கு இல்லையா ஸோ இஈகேன்னு போட்டாச்சு சரி இகே ப்ளஸ் பொட்டான்சியல் எனர்ஜியை என்ன பண்ணோம் ஆட் பண்ணோம் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்துடுச்சு எங்கேருந்து எங்கே வந்துருது எங்கே வந்துடுச்சு எத்தோட சர்ஃபேஸ் இருக்கு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த லேயர் அட்மாஸ்பியர் விட்டு வெளியே வந்துடுச்சு அப்போ அதோட கையனடிக் எனர்ஜி பார்த்தோம்னா ஒன் பை டூ எம் வி ஸ்கொயர் இந்த வி ஃபைனல்னு போட்டுக்கிறேன் எஃப் ஓகேவா நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அங்கே இருக்கிற பொட்டான்சியல் எனர்ஜி ஜி ஜி எம்இ மாஸ் ஆஃப் எர்த் மாஸ் ஆஃப் த ராக்கெட் பை ஆர்இ பிளஸ் ஹெச் ஏன் H பிளஸ் ஹெச்ன்னு போட்டோம்னா இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் வந்திருக்கு இந்த ஹைட் ஹெச் center சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஆர்இ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா ஆர்இ பிளஸ் ஹெச் ஓகேங்களா இந்த R E ஹெச் H இந்த R E ரொம்ப தூரம் அப்போ நம்ம earth விட்டு வெளியே போனதுனால இந்த ஆர் ப்ளஸ் ஹெச் நான் என்ன எடுத்துக்கலாம் இன்ஃபினிட்னு எடுத்துக்கலாம் ரொம்ப தூரம் அப்போ எடுத்தோட அட்ராக்ஷனை விட்டு வெளியே போனதுனால அதோட ஃபைனல் வெலாசிட்டியும் ஜீரோ ஒரு கான்ஸ்டன்ஸ் ஃபீலில் போகும் அப்போ அங்கே வெலாசிட்டி சேஞ்ச் ஆகாது அப்போ அங்கே கையனடிக் எனர்ஜி உருவாகாதனால என்ன ஆகுது நம்மளுக்கு டோட்டலாக ஜீரோ ஆகிடும் அப்போ என்ன ஆகுங்க த இ ஆஃப் ஃபைனல் எனர்ஜி ஈக்குவல் டு எஃப் இஸ்இக்குவல் விஎஃப் இஸ்இக்குவல் ஜீரோவா அப்போ ஜீரோ இன்ட் எனி திங் ஜீரோவா இங்கே மைனஸ் கடை நம்ம போடல என்ன போட்டுக்கலாம் அப்போ மைனஸ் போடலாம் அப்போ மைனஸ் போட்டுட்டு விடுங்க அப்புறமா ஆர்இ ப்ளஸ் ஹெச் இருக்கு இல்லையா ப்ளஸ் ஹெச்ஓட வேல்யூ என்னது இன்ஃபினிட்டிவ் அப்போ என்ன ஆகும் ஒன் பை இன்ஃபினிட்டின்னு வரும் இதுக்கு மட்டும் இன்ஃபினிட்டின்னு போட்டால் ஒன் பை இன்ஃபினிட்டிவ் அப்போ ஒன் பை இன்ஃபினிட்டியோடய வேல்யூ ஜீரோ அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு ஜீரோ அப்போ ஃபைனல் எனர்ஜி என்ன வரும் ஜீரோ அப்போ நம்ம என்ன சொன்னோம் த லா ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷன் த இனிஷியல் எனர்ஜி இஸ் ஈக்வல் டு ஃபைனல் எனர்ஜி ஓகேவா தி இஸ் அல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஓகேவா த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி மீன்ஸ் இந்த எனர்ஜி எதிர்ப்பு கிரியேட்டே நார்விட் இஸ் கன்வெர்ட் டு ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அப்போ எனர்ஜி இங்கே இருக்கிற எனர்ஜி இங்கே உருவாக்குன்னா இங்கே உருவாக்க முடியாது ஆக்கவும் முடியாது எனர்ஜி என்ன பண்ணுறோம் இங்கேருந்து இங்கே கன்வெர்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் அப்போ இங்கே இருக்கிற எனர்ஜி இங்கே இருக்கிற எனர்ஜிக்கு என்னது ஈக்குவல் அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது செகண்ட் ஈக்குவேஷன் இது ஓகேவா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பாருங்கள் ஒன் பை டூ எம் விஐ ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஜி எம்இ எம் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா இந்த மைனஸ் நம்ம இந்த பக்கம் கொண்டு போகலாம் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகும் ஒன் பை டூ எம் விஐ ஸ்கொயர்

ம்இ பைஆர்இ ஓகேவா இப்போ இதுதான் ஈக்வேஷன் நம்பர் 3. இதில் கிராவிட்டியை பேஸ்ட் பண்ணி ஒரு ஃபார்ம்லா இருக்குது to the gravity. டு G இந்த ஜி ஈக்குவல் ஃபார்ம்லாம் இந்த ஜி எம்இ பை ஆர்இ ஸ்கொயர் வரும் ரெடியூஸ் சிலபஸில் இருக்குது ஓகேங்களா அப்போ இப்போ இந்த square இருக்கு இல்லையா இங்கேன இருக்குது ஆர்இ தானே இருக்குது இந்த ஆரி இருக்கிறதுனால இந்த ஸ்கொயரை மட்டும் ஒரு ஒரு ஆரியை மட்டும் இந்த பக் கொண்டு வந்துடலாம் அப்போ ஜிஆர்இ இஸ் ஈக்குவல் டு ஜி எம்இ பை ஆர்இன்னு சொல்லலாம் இந்த ஈக்வேஷனை இங்கே சப்ஷிட் பண்ணுங்க சப்ஷிட் பண்ண என்ன ஆகும் த விஐ இருக்கு இல்லையா அந்த விஐ தான் என்ன சொல்லலாம் இ ஓகேவா இனிஷியல் வெலாசிட்டிஸ் ஈக்குவல் டு எஸ்கேப் வெலாசிட்டி த விஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் என்ன சொன்னோம் டூ ஜிஆர்இ அப்பா, the V is equal to root of 2 times of GRE. Okay, वा? அப்பா, SK speed பாருங்க. இது SK speed வந்து, எதுமேல் டிப்பின் பண்ணி இருக்கு? அவ்வுடு formula first. The root of 2 GRE. அப்பு இந்த formula எப்படி எடுதுலாம்? நான் வந்து இங்கு எடுதுலாம் பாருங்க. எப்படி இந்து பாருங்க? இந்த V இருக்கிலியா? This V is a direct revision root of G. The V இஸ் எ டேரெக்ட்லூஷன் டு ஆர்இ ஓகேவா ஆர்ஆப்இி அப்போ ஒரு எர்த்து இருக்கு நம்மளோட எர்த்து இருக்கு நம்மளோட எர்த்தோட எஸ்கே ஸ்பீட் எது மேலே பேஸ் பண்ணியிருக்கு இதோட கிராவிட்டி மேலே டிபெண்ட் பண்ணியிருக்கு நம்ம எர்த்தோட ரேடிஸ் மேலே டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்போ எர்த்தோட ரேடிஸ் இன்க்ரீஸ் ஆனால் எஸ்கேப் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் எர்த்தோட அக்ஸலேஷன் டு டு கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆனால் வெலாசிட்டி என்னாகும் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ இதோட டோட்டலாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இதோட வேல்யூ பார்த்தோம்னா என்ன வரும்னு பார்த்தோம்னா லெவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் பர் செகண்ட் லெவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் பர் செகண்ட் அர்த்துக்கு ஓகேங்களா அப்போ அர்த்தோட எஸ்கே ஸ்பீடு பார்த்தோம்னா எக்ஸாக்டாக பர் செகண்டுக்கு லெவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னாகும் எஸ்கேப் ஆகிடும் இந்த ஆப்ஜெக்ட் ஏன் எஸ்கேப் ஆகல நம்ம கொடுக்குற ஸ்பீட் வந்து லெவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டரோட கம்மியாக இருக்குது அப்போ நம்மளே செல்ஃபை நம்மளால் உருவாக்க முடியாது தான் ஃபியூலை யூஸ் பண்ணுறோம் ராக்கெட்ன்றது ஃபியூல் அது கொண்டு ராக்கெட் வந்து என்ன கொண்டு போகும் சேட்டலைட்டை கொண்டு போகும் ஓகேங்களா அப்புறம் ஒரு வெஹிக்கிள் சேட்டலைட்டுக்கு ஒரு வெஹிக்கிள் தானே அது ராக்கெட் அந்த ராக்கெட் நேரம் ஃபியூல் ஃப்யூல் இருக்கும் அந்த ஃபியூல் எவ்வளோ ஸ்பீடில் போகும்னா எவ்வளோ ஸ்பீடில் உருவாக்குன்னா லெவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டரோட ஸ்பீடு கிரேட்டாக இருக்கும் அப்போ அந்த ஆப்ஜெக்ட்னாகும் ஆகும் ஓகேங்களா தேங்க்யூ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்கே ஸ்பீட் ஆஃப் மூன் எஸ்கேப் ஸ்பீட் ஆஃப் ஜூபிட்டர் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஓகேங்களா பாய்